ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் சேர்த்து செய்யக்கூடிய இந்த வெஜ் குருமா வந்து அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே சும்மா சூப்பராக அசத்தலாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜ் குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து எல்லா பக்கட்டும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீட்டாக கீறி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தீவியான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாவே போதும். வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வந்து 4 விதமான காய்கறிகள் சேர்க்குறேன். பீன்ஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் காலிஃப்ளவர், மஷ்ரூம் எல்லாமும் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து கொதிக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி போனதுக்கப்புறமா இதில் 1 சிட்டிகை மஞ்சத்தூளும், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூனில் தான் நான் போடுறேன். மைல்டாக இருந்தாவே இந்த குருமா வந்து செம அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொதி வந்திருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். 1 பத்தை தேங்காய், அது கூட சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்து சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை எல்லாமே நான் வந்து அந்த ஜார்லேயே ஊற்றி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த வெஜ் குருமா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்து பரிமாறிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.